Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தோங்க. ஸோ ஒரு 3 days ட்ரிப்பாக போயிருந்தோம். அப்போ வந்து எந்தெந்த பிளேசஸ் எல்லாமே வந்து அங்கே சுற்றி பார்த்தோம், எந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக இந்த வ்ளாகில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வரீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்க்குற பிளேசஸ் வச்சு நீங்கள் 1 day ட்ரிப்புக்கோ இல்லை 2 days 3 days அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பிளேஸ்க்கும் போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து காரில் தாங்க போயிருந்தோம். காரில் பஸ்ஸில் எதில் போனாலும் 1-3 hoursக்குள்ளேயே வந்து நம்மளால் போய் சேர்ந்துட முடியும் சென்னையிலேருந்து. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே சீனிக்கான ரோடாக இருக்கும். ஈஸியார் வழியாக போனால் நம்ம ஜிஎஸ்டி வழியாகவும் போகலாம். ஸோ இந்த ரோடு வந்து சீனிக்காக இருக்கிறதுனால இதே வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். இதோட ரோட் ட்ரிப் வீடியோ வந்து சேனலில் இருக்குது, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். போனதும் வந்து நேராக ஒயிட் டவுன் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ ஹோட்டலில் வந்து 12 o'clock தான் செக்இன்றதுனால கொஞ்சம் பிளேஸ் கவர் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போன பிளேஸே வந்து மணக்குள விநாயகர் கோவில் தான். இது வந்து ரொம்பவே வந்து புகழ்பெற்ற கோவில், 500 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. என்ன தான் பாண்டிச்சேரியில் வந்து நிறைய சர்ச்சஸ் இருந்தாலும் இந்த டெம்பிள் வந்து ரொம்பவே ஃபேமஸான டெம்பிள், அதனால் இது ஒரு மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்து இந்த கோவிலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போனேன். ஸோ ட்ரிப்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போனது வந்து மனசுக்கு வந்து ரொம்பவே நிறைவாக இருந்தது. கோவில் உள்ளே பார்த்தோம்னா வந்து சைட்லலாம் நிறைய விநாயகர் சிலைகள், அதோடய பேரோடு வந்து பார்க்குறதுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்பவே வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கோவிலுக்கு வெளியில் பார்த்தோம்னா வந்து நிறைய சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருந்தது, ஏதாவது ஷாப்பிங் வேணும்னாலும் பண்ணலாம். இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். சுருக்கு பை எங்கள் பாட்டிலாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பணம் வைக்க இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து தான் வந்து நாங்கள் அரவிந்தர் ஆசிரமம் போனோம். ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லான இடம். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்கன்னா வந்து கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய இன்னொரு பிளேஸ் இது. அடுத்தது நாங்கள் போனது வந்து சேக்ரட் ஹார்ட் சர்ச். இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான சர்ச்சுங்க. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா இதையும் வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஓன் வெஹிக்கிளில் போயிட்டீங்கன்னா இந்த எல்லா பிளேஸ்க்கும் வந்து உங்களோட கார்லேயோ அதுலேயோ போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லா பிளேஸ்க்கும் வந்து ஆட்டோக்காரே கொண்டு போய் விடுவாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப பக்கம்ன்றதுனால வந்து உங்களால் ஒரு 1/2 day க்குள்ளேயே வந்து கவர் பண்ண முடியும். நாங்களும் போன உடனே வந்து ஒரு 1-2 hoursக்குள்ளே இந்த பிளேஸ் எல்லாமே வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அடுத்ததான் நாங்கள் போனது வந்து பாண்டிச்சேரி மியூசியம். இவ்வளோ நேரம் போன எந்த பிளேஸ்க்குமே வந்து என்ட்ரி டிக்கெட் கிடையாது. இதோட விசிட்டிங் டைம் வந்து 9 AM to 6 PM, மண்டேவும் பப்ளிக் ஹாலிடேவும் வந்து லீவு. என்ட்ரி ஃபீ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 10 rupees அந்த மாதிரி தான். இதுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோட் கிடையாது ஆஷ்ரம் இங்கே எங்கேயுமே, அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியலை. ஒரு ஊரோட வந்து ஹிஸ்ட்ரியை பற்றியோ அந்த ஊரை பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வந்து நீங்கள் அந்த ஊரில் இருக்க மியூசியத்துக்கு வந்து கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஒரு 2 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு வந்து ரூம் செக்இன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஹோட்டல் அண்ணாமலை இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரூமும் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த ஹோட்டலோட ரூம் டூரு எல்லாமே வந்து நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து வெளியில் கிளம்பிடுறோம். ராக் அன்றைக்கி வந்து ராக் பீச்சும் வந்து ஒயிட் டவுனும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வந்து ஆட்டோவில் தான் வந்து சுற்றணும், ஏன்னா வந்து கார் எடுத்துகிட்டு போனால் அங்கே பார்க் பண்ணுறதுக்கு வந்து சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆட்டோவில் தான் போனோம். ஒரு 100 rupees 150 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அண்டு பாண்டிச்சேரியோட ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை வந்து நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து ராக் பீச் தாங்க. இந்த பீச்சஸ் எல்லாமே வந்து நான் தனி விலாகாக கொடுத்துருக்கேன், அதோடய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் வந்து இந்த பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சைடு வந்து பீச்சு, இன்னொரு சைடு அழகழகான பில்டிங்ஸு வித் கேஃபேஸு, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து வெஹிக்கல் ஃப்ரீ ஸோனுன்றதுனால வந்து 365 days 24 hours வந்து நம்ம வந்து இங்கே வாக் பண்ணி போக முடியும். ஸோ வந்து ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும்.
பாண்டிச்சேரியில் இந்த பீச் ப்ரொமனேட் வாக் வந்து ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு. பீச்சில் வந்து ஒரு வாக் போயிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து நிறைய நம்மளால் பார்க்க முடியும் பாண்டிச்சேரியில். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். கேர்ள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா வந்து ஷாப்பிங் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாண்டிச்சேரி ஏ டு பி பக்கத்தில் ஜெய் கார்மெண்ட்ஸ்னு ஒரு ஷாப்புங்க, ரொம்பவே ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் பாரடைஸ் பீச்சும் ஈடன் பீச்சும் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இதோட ப்ளாகும் வந்து நான் பெஸ்ட் பீச்சஸ் இன் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல பிளேஸு. நம்ம வந்து ஒரு போட்டிலேருந்து போயிட்டு நம்ம வந்து பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாரடைஸ்க்கு பீச் பக்கத்தில் வந்து இன்னொரு பீச் இருந்தது, சாண்டியூன்ஸ் பீச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் இருந்தது. அதுக்கு வந்து நீங்கள் தனியாக போகணும், பாரடைஸ் பீச்சுக்கு போனீங்கன்னா இதை அக்சஸ் பண்ண முடியாது. பாரடைஸ் பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ஈடன் பீச்சுக்கு போனோம். இது வந்து ஒரு பேக் வாட்டர் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும், ரொம்பவே சீனிக்காக இருந்தது. போகிற வழியில் வந்து இங்கேயும் வந்து நிறைய அட்வென்ச்சர் எல்லாமே இருந்தது. இதை வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வென்ச்சர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னாலும் வந்து நீங்கள் இங்கே போகலாம். இது எல்லாமே பார்த்தோம்னா வந்து ரொம்ப கிளீனஸ்ட் பீச்சுங்க, ஒயிட் சாண்ட் பீச்சு. ஸோ பாண்டிச்சேரியில் போனீங்கன்னா வந்து இதுக்காக நீங்கள் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த பீச்லேயே வந்து நம்மளுக்கு நிறைய ஃப்ரெஷ் சீ ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும், டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போனோங்கன்னா வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி அகெயின் வந்து ரூமுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து சண்டே மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். பாண்டிச்சேரியில் வந்து சண்டே மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. சண்டே மார்க்கெட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸே இருக்காது, அதனால் அன்றைக்கும் ஆட்டோ தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ட்ராவல்லாம் போகணும்னா வந்து காரில் போகிறத விட இந்த மாதிரி பைக்கில் இல்லைன்னா வந்து ஆட்டோவில் போட்டோம்னா தான் வந்து அந்த ஊரை வந்து நல்லாவே சுற்றி நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து நேரு ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிற இடத்த ஒட்டி தான் வந்து சண்டே மார்க்கெட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க, பட் வந்து ரொம்பவே வந்து க்ரௌடாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஈவினிங்காக வந்து 3 to 4 o'clock கிளம்புனிங்கன்னா வந்து வெயிலும் இல்லாமல் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். போகிற வழியிலே வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு, என்னடா ஆட்டோவில் தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோமான்ற அளவுக்கு இருந்தது. நாங்கள் போனது ஃபெஸ்டிவ் சீசன்றதுனால அதுக்கான க்ரௌட் வந்து ஜாஸ்தியாகவே இருந்தது. நாங்கள் போன டைமில் வேறு மழை வேறு வந்துருச்சு, கொஞ்சம் நேரம் அதனால் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி நிறைய ஷாப்ஸ் வந்து இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து வேலட்ஸு, அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் ஷூஸு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட் வந்து எவ்ரி சண்டே இருக்கவங்க மார்னிங்லேருந்தே கடைங்கள்லாம் இருக்கும், பட் ஈவினிங்கில் போனால் தான் வந்து நிறைய க்ரௌடோட லைட்லாம் வச்சு ஒரு மாதிரி எஃபெக்டிவாக நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சண்டேயில் வந்தீங்கன்னா வந்து இந்த மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய இன்னொரு பிளேஸ் வந்து ஆரோவில்ங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாண்டிச்சேரி போனப்போ வந்து ஒரு 1 day ட்ரிப்பு ஆரோவில் போனோம். இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 day தேவைப்படும். வழி எல்லாமே வந்து ரொம்ப பச்சை பசேல்னு நல்லாயிருக்கும். நம்மளை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து அவங்க பஸ்ஸில் கொண்டு போய் வந்து அந்த சென்டர்னு சொல்கிற மாதிரி மந்திரியரை பார்க்குறதுக்கு விடுவாங்க. ஸோ அந்த பஸ் வசதி இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து நடக்காமல் இருக்கலாம், டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கும், இல்லைன்னா வந்து ஆட்டோஸ் அதெல்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் விடுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து நம்ம நடந்து போயிட்டு மாற்றி மந்திரை பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு வந்து ரொம்பவே வந்து வர்த்தாக இருக்குங்க இந்த மாற்றி மந்திரை வந்து விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ இது உள்ளேயும் போகணும்னா வந்து ஆப்ஷன் இருக்குது, பட் அதுக்கு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போகிறதுன்னா வந்து நம்ம இதை விசிட் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் கொண்டு வந்து விடுற இடத்துல வந்து நிறைய ஷாப்பிங் ஐட்டம்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய கேஃபிடேரியாவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எல்லா குசின்ஸுமே வந்து இந்த இடத்துல வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். இந்த 3rd day வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து பாண்டி ஓஷன் பார்க்குன்ற ஒரு அட்வென்ச்சர் பார்க்குங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு நிறைய லேண்ட் கேம்ஸ், வாட்டர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட வீடியோவும் வந்து நான் தனியாகவே கொடுத்துருக்கேன், அதோடய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
இதில் வந்து எனக்கு ரொம்ப அன்ஃபர்கட்டபிள் மொமெண்ட் பார்த்தோம்னா வந்து நான் ஸ்கை சைக்கிளிங் பண்ணேங்க. சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம், ஈஸியாக சைக்கிளிங் தான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக ஃபஸ்ட்டு பயந்துட்டேன், பட் பண்ணும்போது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன்னா வந்து இவங்க எதுவும் காம்போ பிளான்லாம் வச்சுருந்தேங்க, ஒன்று ஒன்றுக்கும் இண்டிவிஜுவலாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய ஃபண்ட் ரைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா வந்து 800-650 காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு காம்போவாக கொடுத்துருந்தா வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பாண்டிச்சேரியில் வந்து இந்த ஒயிட் டவுன் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோஷூட் ஸ்பாட்டு, ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஷாப்பிங் ஐட்டம்ஸு, ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கு இது, அண்ட் மோர் ஓவர் வந்து ஃபுட் ஐட்டம்ஸு, அது தனி விலாகாக கொடுத்ததுனால நான் இங்கே இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் குசின்ஸ்லேருந்து, நார்மல் செட்டிநாடு குசின்ஸ்லேருந்து, லோக்கல் ஃபுட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த வாட்டி ஃபுட் எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் வந்து அதை நான் தனி விலாகாக கொடுக்கணும்னு நினச்சேன். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.